இனிய உறவுகளுக்கு வணக்கம். சின்ன சின்ன வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி திடீர்னு கேன்சர் ஆகும்போது மக்கள் அடுற ஒரு அதிர்ச்சியும் ஒரு துக்கமும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நம்மக்கிட்ட வரவே வராமல் இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஒன்று, விடிய காலையில் வெறும் வயிற்றில் நெய் அல்லது வெண்ணெய் சாப்பிட்றது. இது வந்து கொலஸ்ட்ராலை ஒரு நாளும் அதிகரிக்காது. நம்ம கொலஸ்ட்ரால் அதிகரிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது, 3 லிட்டர் தண்ணியை வெது வெதுப்பாக குடிக்கிறது, 7:30 சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே சில் ஃபுட் சாப்பிடாமல் இப்படி தான் பார்த்துக்கணும். இல்லையே, குட் கொலஸ்ட்ரால் உடம்புல கட்டாயம் இருக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அம்மா வந்து முட்டை நிறையா நல்லெண்ணெய் கொடுக்குறது அப்படிங்கிற ஹேபிட்லாம் இருந்தது. ஸோ 4 ஸ்பூன் பசுமாட்டு நெய்யை விடிய காலையில் உருக்கி ஒரு சின்ன கிண்ணத்துலேருந்து வாயில் ஊற்றிட்டு உடனே ஒரு டம்ளர் தண்ணி, திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு ஒரு டம்ளர் சுடு தண்ணி இப்படி குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு 1/4 கிலோ பசுமாட்டு வெண்ணெய், கிடைக்கலன்னா ஆவின்ல போய் வெண்ணெய் வாங்கிக்கோங்க. சால்டட் பட்டர் வாங்கிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது, இன்னும் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். ஒரு 1/4 கிலோ ஒரு நம்ம சில்வர் டிஃபன் பாக்ஸில் வாங்கி காலையிலேருந்து ஒரு பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன் ஒரு கிண்ணத்தில் போட்டு டாய்லெட் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்து 10 நிமிஷம் வெளியே கட்டும். வாயில் போட்டு வார்ம் வாட்டர், வாயில் போட்டு வார்ம் வாட்டர், 10 நிமிஷம் கழிச்சு வார்ம் வாட்டர், இப்படி வந்து வெண்ணெயை சாப்பிடணும். இந்த கேன்சர் வரக்கூடிய நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த நெய்யும் வெண்ணெயும் விடிய காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது. அது போக அதில் ஏகப்பட்ட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எலும்புகள் உறுதியாக இருக்கும், நரம்புகள் ஒன்று, நரம்பு சம்மந்தப்பட்ட நோயே வராது, கண் பார்வை, ஸ்கின்னுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது கேன்சரை வர வைக்கக்கூடிய நோய்கள். இது எதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னா, உங்களுக்கு வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண், குடல் புண்ணு, பைல்ஸு, ஹெம்ராய்ட்ஸு, ப்ளீடிங் ஃபிஸ்டுலாஸு, ஆனல் ஃபிசஸ்ஸு, சிவியர் கான்ஸ்டிபேஷன். அந்த கான்ஸ்டிபேஷனால் உங்களை உடம்புல கழிவுகள் தேங்கக்கூடியதுனால வரக்கூடிய மார்பக கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கால் ஸ்டோனு, கிட்னி ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அழகாக உங்களுக்கு மலம் அழகாக கழிய வச்சு உடம்புல எந்த டாக்ஸின் ஸ்டோரேஜும் ஆகாமல் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த நெய்யும் வெண்ணெய். ஒரு 48 நாள் நெய் சாப்பிடுங்க, அடுத்த 48 நாள் வெண்ணெயாக சாப்பிடுங்க. எந்த ஒரு ஹேபிட்டும் 48 டேஸ் சாப்பிட்றது உங்களுக்கு அவ்வளோ நல்லது. சித்தர்கள் 100 வருஷம் உயிர் வாழ்றதுக்கு அன்றைக்கே சொல்லி வச்சுருப்போனது, நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது. உருக்கின நெய்யை விடிய காலையில் சாப்பிட்றது அவ்வளோ நல்ல விஷயம். பசுமாட்டு நெய்யாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது, உணவுக்கு முன்னால் பழங்கள் சாப்பிட்றது, அதிலும் பர்டிகுலராக வாழைப்பழம், வெள்ளரி, முலாம்பழம், கிருணிப்பழம்னு சொல்கிற முலாம்பழம், இந்த 3 உணவுக்கு முன்னால் ஏதாவது ஒன்று சாப்பிட்டிங்கன்னா கேன்சரை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். வாழைப்பழம் பச்சையாக அங்கங்கே டாட் டாட்டாக இருக்கிறது, இல்லை வந்து அங்கங்கே டாட் கருப்பு பிள்ளைகள் வந்து ஆர்கானிக் பழங்கள், நம்ம நாடம்பழம் அந்த மாதிரி சாப்பிடணும். வெள்ளரி காயினா கட் பண்ணி சால்ட் பெப்பர் தூக்கலா போடணும், அயோடைட் சால்ட் கிடையாது, பழைய உப்பு. நீங்க கிருணிப்பழமும் சால்ட் பெப்பர் போட்டு சாப்பிடலாம். ஏன் வெள்ளரிக்காய் கிருணிப்பழத்தில் சால்ட் பெப்பர் போடணும்னா, உங்களுக்கு இதை தொடர்ந்து சாப்பிடும்போது சைனசிட்டிஸ், டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்மா, கோல்டு இதெல்லாம் வராமல் உங்களை பார்த்துக்கும். இதை நீங்கள் உணவுக்கு முன்னால் சாப்பிடும்போது உங்களுக்கு நெஞ்சிரிச்சல், ரெகசிடேஷன், ஒரு மாதிரி பேர்னிங் சென்ஸ், அந்த மாதிரி எந்த விதமான எதுக்கழிச்சு வருது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக செரிமானமாகி உங்களுக்கு வந்து கேன்சர் வரவிடாமல் பார்த்துக்கிற ஒரு மேஜிக்கலான விஷயம். எனக்கு அதுக்கு முன்னால் எதுக்கெடுத்தாலும் ஆல்சர் வரும், செரிமான பிரச்சனை வரும்னா, இந்த உணவுக்கு முன்னால் இந்த பழங்களை நான் சொல்கிறது ஏதாவது ஒன்று சாப்பிட்டு உணவே சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அத்தனை அழகாக செரிமானம் குணமாகி அல்சர் குணமாகும். 1 கப் சாப்பிடுங்க. 3வது, அதிகமாக காலையில் நைட்டு அரிசி, அரிசியால் செஞ்ச உணவுகள், இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், ஊத்தப்பம், வெறும் கார்போஹைட்ரேட் உணவே சாப்பிடாம நிறைய கட் பண்ண பழங்கள், நிறைய காய்கறி பழங்களை மெயின் கோர்ஸ் மாதிரி சாப்பிடணும், ரைஸை ஒரு பொரியல் மாதிரி சாப்பிடணும். இந்த காய்கறி பழங்களை முடிஞ்சளவு நீங்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஏசியில் போய் நீங்கள் வாங்காமல், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக பல பழனு அழகாக இருக்குன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சிறு வியாபாரிகள் கொஞ்சம் வெள்ளந்தியாக அந்த தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படி விற்பாங்க, அதில் உங்களுக்கு சீக்கிரமாக புழு பூச்சிகள் வருது, கருப்பு விழுகிறது அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வியாபாரிகள்ட்ட நிறைய பழங்கள் காய்கறிகள் வாங்கி அதிகமாக சேர்த்துட்டு ரைஸ் ஐட்டம் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. கேன்சரை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. 4வது, உணவு சாப்பிட்ட பின்னால் ஒன்றா கடைசியில் இத்தினோண்டு சாப்பாடில் ஒரு 4 கரண்டி மோர், கருவேப்பிலை, சீரகம், உப்பு கலந்து ஒரு 4 கரண்டி மோர் இத்தினோண்டு சொல்ல நல்லா பிசைஞ்சு மோர் சாதம் சாப்பிட்டு உணவே முடிக்கணும், இல்லைன்னா ரசம் சாதம். இது வந்து ஒரு சின்ன கரண்டியில் நல்லா சூடாக ரசம் சாதம். இப்போ நம்ம சம்மர் சீசனில் இருக்கனால உங்களுக்கு சளி இல்லைன்னா கடைசி பிடிச்சோர் மோர் சாதம் சாப்பிட்டு முடிங்க. உடனே நான் மோர் சாதமும் சாப்பிட்டு ரசம் சாதமும் சாப்பிடுவேன்னு சொல்லிடாதீங்க. அதிகமாக சாப்பாடு சாப்பிட்றதே ரொம்ப தப்பு. அதில் சாம்பார் கொன்று, மோர் கொன்று, ரசத்து கொன்று, ரொம்ப சாப்பாடோட குவான்டிட்டி அதிகப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நிறைய கூட்டத்துக்குள்ளே போகிறீங்க, நிறைய மக்களை சந்திச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு கிருமி தொற்று இருக்குதுன்னு பயம் வந்தால் ஒரு பிடி சாப்பாட்டில் நல்ல சூடாக மிளகு ரசம் 4-5 கரண்டி ஊற்றி சாப்பிட்டு முடியுங்க. திரும்பவும் சொல்கிறேன், சித்தர் பழமொழியில் வந்து நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
நான் எப்பவுமே நிறைய கூட்டத்துக்குள்ள போனா ரசம் சாதமும் எனக்கு உடம்பு பாடி ஹீட்டா இருக்கிற மாதிரி இருந்தா அன்னைக்கு மோர் சாதமும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்குவேன். ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், எப்ப தண்ணி குடிச்சாலும் நார்மலா பைப்ல பிடிச்சி லைட்டா வார்ம் பண்ணிட்டு வேணா சீரகம் ஏதாவது போட்டு அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது நல்லது. நான் ரொம்ப வசதியானவன், எங்க போனாலும் வாட்டர் பாட்டில் மட்டுமே குடிப்பீங்கன்னா கெமிக்கல்ஸ் கலந்து செய்யப்பட்ட இந்த வாட்டர் பாட்டில் தண்ணியை அதிகமா குடிச்ச பாலிவுட் ஆக்டர்ஸ் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள், ஆனா அவர்களை முக்காவாசி பேர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து கேன்சரால் அவதிப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் குடிக்கக்கூடிய ஹேபிட் மிக மோசமான ஹேபிட், எப்ப பார்த்தாலும் உங்களோட வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அதை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஆறாவது, கட்டாயம் உணவுக்கு முன்னால சில்லுன்னு இருக்கக்கூடிய குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா வராத கேன்சர் உடனே வந்துடும். சாப்பிட்ட உடனே ஐஸ்கிரீம், உடனே ஐஸ் வாட்டர், ஃப்ரிட்ஜ் வாட்டர், ஃப்ரிட்ஜில் வச்ச பாயாசம், ஜிகர்தண்டா, ரோஸ் மில்க்னு சில் ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா வராத அத்தனை வியாதிகளும் வந்துடும். மிக மிக டேஞ்சரான பழக்கம். இப்போ எல்லா கல்யாண வீட்டுக்கு போனாலும் பிரியாணி, அது பிரியாணி கொடுத்துட்டு அடுத்தது ஐஸ்கிரீம் கொடுக்குற கொடுமையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. கவனமாக இருங்க. சாப்பிட்ட உடனே சில் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட எல்லா உணவும் உடம்புலேயே உறைய செய்யும். அது ஒரு டிஜிஎல் கொலஸ்ட்ரால் மாதிரி உடம்புக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக டாக்ஸின்ஸ் ஜெம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி எல்லா கிருமிகள் பரவறதுக்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். மலத்தை கட்டக்கூடிய விஷயம், எப்பவுமே உடம்புல வந்து நம்ம சில் ஐட்டம் சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற உணவுகள்லாம் உறைஞ்சு போய் நமக்கு கார்டியாக் பிளாக்ஸ் வருது, உடம்புல கால் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், கட்டிகள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது, ஒபிசிட்டி வர்றதுன்னு மிக மிக டேஞ்சரான ஒரு விளைவை உண்டாக்கும். நீங்கள் என்றைக்குமே உலகத்தில் மிக குண்டான பெண்கள்னு யாரை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் அந்த பெண்கள் சாப்பிட்டோன்னா வண்டி வண்டியாக அந்த ஜூஸ் குடிக்கிற ஒரு பழக்கம் வந்து வச்சுருப்பாங்க. இந்த பழக்கம் நமக்கு கூடாது. எப்பவுமே நம்ம 3 லிட்டர் தண்ணியுமே வெதுவெதுப்பான தண்ணியாக மட்டுமே குடிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெதுவெதுப்பான தண்ணி குடித்து அத்தனை நோயும் நம்ம விரட்ட முடியும். கடைசியான விஷயம், ஏதாவது 1 லிட்டர் தண்ணியாவது நம்ம ஒரு நாளைக்கு ஹெர்பல் ட்ரிங்க் குடிக்கணும். அதாவது நீங்கள் எப்பவுமே சைனீஸ் ஜாப்பனீஸ் வந்து உலகத்தில் அதிகமாக உயிர் வாழ்றவங்க வந்து நார்மல் வாட்டர் குடிக்காமல் தண்ணியில் எப்பவுமே வார்ம் வாட்டரில் ஏதாவது ஒரு மூலிகைகளை போட்டு குடிப்பாங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ முதலே போட்டிருக்கேன். அதில் ஒரு பெஸ்ட் ஹெர்பல் ட்ரிங்க் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் வந்து வார்ம் வாட்டர் குடிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ் ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு 4-5 இருக்கணும், ஆளு கொண்டு வச்சிருக்கணும். அதில் இந்த ஃபில்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன மூலிகை உள்ள போட்டாலும் இதை ஃபில்டர் பண்ணி இதில் நீங்கள் குடிங்க. ஒரு பெஸ்ட் ஹெர்பல் ட்ரிங்க் அப்படிங்கிறது 1 லிட்டர் தண்ணியில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் நீங்களாக அரைச்சதாக இருக்கணும். வெளியே வந்து பேக்கெட்டில் வாங்கக்கூடாது. ஸோ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 5-6 துளசி இலை, ஒரு சின்ன திணுக்கி துணூண்டு இஞ்சியை தட்டி போட்டுட்டு ஒரு 2 சொட்டு எலுமிச்சை போதும். நல்லா கவனிங்க, அரை எலுமிச்சை மரத்தை பிழிஞ்சிடக்கூடாது. டெய்லி எலுமிச்சையாக குடிச்சிங்கன்னா எலும்புகள்லாம் இது போயிடும். எலும்பை அரிக்கும் பழம், எலுமிச்சை பழம் அளவாக 2 சொட்டு எடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் பாருங்கள், இப்போ முன்னால் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு ட்ரிங்கை வந்து நீங்கள் ரெகுலராக 1 லிட்டர் தண்ணியில் போட்டு குடிங்க. மஞ்சளும் துளசியும் இஞ்சியும் அத்தனை கிருமிகளையும் விரட்டி அடிக்கக்கூடியது. மஞ்சள் வந்து அப்பேற்பட்ட ஒரு கிருமி நாசினி, துளசி அதை விட பல மடங்கு. அதனால தான் நம்ம இறந்து போன பிணங்கள்லேருந்து கோடிக்கணக்கான கிருமிகள் வெளியேறும் அப்படிங்கிறனால இந்து தர்மத்தில் வந்து துளசி மாலை பிணங்கள் மேலே போடுறது, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற ஒரு கோவில் திருவிழாவில் வந்து துளசி தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுக்கிறதுங்கிறது, நம்ம வீட்டுக்கு முன்னால் துளசி செடியை வச்சு வழிபட சொல்கிறதுன்னு துளசி அப்பேற்பட்ட ஒரு கிருமி நாசினி. ஸோ இந்த ஒரு ட்ரிங்க் குடிங்க. நார்மல் வாட்டரை விட கொஞ்சம் டேஸ்டாக குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எந்த வியாதி கேன்சராக மாறும் அப்படின்னு நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இப்படி ஒரு கமெண்ட் எழுதியிருந்தாங்கன்னு எனக்கு தகவல் வந்தது. அதாவது இது எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு வீடியோ அப்படிங்கிறது வந்து கட்டாயம் உங்களுடைய பயத்தை தெளிவிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்வோம் இல்லையா. உங்களை பயமுறுத்தி இங்கே வாங்க அப்படிங்கிறக்காகலாம் நிச்சயமாக அப்படி பண்ணவே மாட்டோம். அதனால் கேன்சருங்கிற ஒரு நோயை பற்றி பயப்படவே வேண்டாம், இதை ஃபாலோ பண்ணால் போதும். நாங்கள் எப்பயுமே உங்களை ரொம்ப நேசித்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க, இதை நீங்கள் நம்புங்க. அதனால் கேன்சரை பற்றி பயம் வேண்டாம், இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.